பூசணி கால்வா செய்வது எப்படி பார்க்கலாம். முதல்ல பூசணிக்காவை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காக்குள்ளே இருக்கிற இதுவெல்லாம் இங்கே பாருங்கள் துருவிக்கணும், அதெல்லாம் துருவி அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிடணும். புழிஞ்ச ஏன்னா இது வந்து நீர்க்காய், அதனால் தண்ணி நிறையா வரும். தண்ணியை ஃபஸ்ட்டு புழிஞ்சிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா, பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த காயை வந்து பூசணிக்காக அலசிக்கலாம். அலசந்தா இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காவை நீங்கள் தனியாக துருவி வச்சுங்க. துருவும் போது கொட்டைலாம் வெளியே வரும், இந்த கொட்டையெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. இதில் கலந்துச்சுன்னா கசகம். துருவி எத்திக்காச்சு. இப்போ இதுமாரி ஒரு கிளாத் எடுத்துங்க. இந்த கிளாத்தில் வந்து இதில் நல்லா தண்ணி புழிஞ்சிடுங்க. எவ்வளோ எவ்வளோக்கு புழிய முடியுமோ அவ்வளோ எவ்வளோக்கு நல்லா புழிஞ்சிடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். பாருங்க தண்ணி இல்லாமல் எப்படி நல்லா ஸ்மூத்தாக வந்துச்சு பாருங்க. இதுமாரி பக்கத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதுமாரி பரப்பி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு விதை எங்கன்னா தென்படும். தென்பட்டோன்னே வடையை அது வடையை இப்படி பொறுக்கிட்டு விதையை மட்டும் பொறுக்கி எடுத்துருங்க தனியாக. இப்போ பாருங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ கடாயை மேலே வச்சுருங்க. கடாயை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை பாதி மட்டும் போட்டுங்க, பாதி லாஸ்ட்டாக டெக்கரேட்டுக்கு எடுத்து வச்சுங்க. திராட்சை போட்டோன்னே பூசணிக்காய் போட்டுருங்க. நல்லா வதங்கியாச்சு. நல்லா இது பாருங்க, இந்த இது கரெக்டாக கொஞ்சம் வெந்தோடனே சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்க சேர்க்க சர்க்கரை கரையும் போது தான் அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் சர்க்கரை போட்டு அத்தனை செகண்ட் இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக உருகுதுன்ட்டு. இப்படி தான் உருகணும். உருகினா தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். நாலு குங்குமம் பூ சேர்த்துக்கலாம். நாலுன்னா மொத்தமாக போட்டுறாதீங்க, இவ்வளோ தான் போட்டால் இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்காக வரும்.
patina lala irigici irugnone lasta conjuma nei add panicla add pante umul teavana mundri vena add panicla engle mundri puri gadena add panda naga endone kile aragi vechirunga lighta arici ipa lala plate la matite inno konja lighta ar vechirunga ரெடியா இட்டி சாப்பிடலாம் வாங்க கிஸ் மீ ஓ சேவரே உமா டேஸ்ட் எப்படி இருக்குமோ கம்மா சாப்பிடு சாப்பிடு இல்ல ஓகே நல்லா இருக்கு நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு தம்பி செஞ்சிருக்காப்புல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க